இந்திய பங்கு சந்தையின் ஏ டு ஜெட் இந்த வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிஸ்க் ரிஸ்க்னால் என்ன என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு நம்ம என்னென்ன விஷயத்தில் நம்ம உசாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி ஒரு பங்கு சந்தை ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா என்னென்ன ரிஸ்க் இருக்குது இப்போ லாஸ்ட்டு மூணு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேரோட விலை ஏறிச்சின்னா ஒரு ஸ்டாக்கோட விலை ஏறிச்சின்னா நமக்கு லாபம் இறங்குச்சுன்னா நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் சரி அது மட்டும் தானா அப்படின்னா ஒரு முதலீடு செய்ய வேண்டிய செய்யும் போது நம்ம பார்க்க வேண்டிய ரிஸ்க்கு அது மட்டும் கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் சின்ன சின்னதாக கான்செப்ட் தான் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த மாதிரியான ரிஸ்க்கு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஒரு கம்பெனி ரிலேட்டடாக நடக்கக்கூடியது ஏன் அப்படின்னா அது உடனே பங்கு சந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த தொழிலில் சார்ந்து நடக்கிறதுனால பங்கு சந்தை வந்து இது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால அது இம்மிடியேட்டாக பங்கு சந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இந்த முழுக்க முழுக்க இந்த வகுப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஸ்க்கு சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னா அது ரெண்டாம் பட்சம் முடிய முடியாதுன்றது அப்புறம் தான் ஆனால் அப்படி இருக்குங்கிற ஒரு சிவப்புக்கொடி நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அட்லீஸ்ட் உஷாராக இருக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம இதை கற்றுக்குறோம் மெயினாக ஸோ இனிமேல் முதலீடு செஞ்சிட்டிங்க ஆல்ரெடி நம்ம ரிஸ்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி ஈஸ் அதை ரெக்கவர் பண்ணணும்னு பார்க்கணும் நம்ம இல்லை அட்லீஸ்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஐயோ இதில் போட்டோம்னா நமக்கு ரிஸ்க்கு அப்படின்னு ஸ்கேப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம இந்த ரிஸ்க்கில் இதை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நம்ம கற்றுக்குறோம் ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கு எல்லாத்தையும் நம்ம இப்போது ஒரு உதாரணத்தோடு பார்க்க போகிறோம் தியரி ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கமாடிட்டி ரிஸ்க் கமாடிட்டி ரிஸ்க் அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி மைண்டில் வந்திருக்கலாம் நிறைய பேர் எம்சிஎக்ஸ் கமாடிட்டில ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம் இல்லை கமாடிட்டிஸ்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அத்தியாவசிய பொருட்களில் வர ஒரு விஷயம் இப்போ கமாடிட்டி பொருள் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் ஸ்டேக்காக க்ரூட் ஆயில் ஆயில் கம்பெனி எடுத்துக்குவோம் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஒன்று மேனுஃபேக்சரிங் மூணு வித்தியாசமான துறை இருக்குது ஒன்று மேனுஃபேக்சரிங் உற்பத்தி ஆயிலை தோ ஆயில் என்ன கிணறுலேருந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஆயில் ரிஃபைனரி இருந்து எடுக்கிறவங்க அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க உற்பத்தியாளர்கள் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து ரிஃபைனரி அதாவது சுத்தகரிப்பு பண்ணுறவங்க அதாவது பிரித்து எடுக்கிறவங்க குரூட் பெட்ரோல் தனியாக டீசல் தனியாக அந்த மாதிரி பிரித்து எடுக்கிறவங்க தான் வந்து ரிஃபைனரிஸ் ரிலேஷன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிபிசிஎல் இண்டியன் ஆயில் இவங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி ஸோ இப்போ லெஸ்டேக் காம்போனெண்ட் ஒரு வந்து பெயிண்ட் பெயிண்ட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் பெயிண்ட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது பெயிண்ட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ஒரு கமாடிட்டி அந்த கமாடிட்டியோடய விலை ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் விலை ஏறுமா பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பெயிண்ட்டு விலை ஏறலாம் இல்லைனா பெயிண்ட்டு கம்பெனிகளோட லாபம் குறையலாம் இப்போ புரியுதுங்களா எப்படி ரிலேட் ஆகுதுன்னு ஸோ ஒரு கமாடிட்டியை வச்சு அது சார்ந்த கம்பெனிகளோட பங்கு லாபம் குறையலாம் ஓகே சரி க்ரூட் ஆயில் தானே ரிஸ்க் மற்ற கமாடிட்டி என்ன அப்படின்னா ஒரு ஒரு கமாடிட்டியும் ரிலேட்டட் டு ஆல் அதர் கமாடிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப அதே எக்ஸாம்பிளுக்கு வருவோம் குரூட் ஆயில் எடுத்துக்கிறோம் க்ரூட் ஆயிலால் பெட்ரோல் விலை ஏறுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான தொழில்கள் டிரான்ஸ்போர்ட் செக்டரை தான் சார்ந்து தான் இருக்குது ஸோ குரூடாயில் விலை ஏறுச்சுன்னா பெட்ரோல் விலை ஏறும் பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஜாஸ்தியாகும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஜாஸ்தியாச்சுன்னா அந்த விலை அந்த பொருள் மேலே தான் உட்காரும் அப்போது பத்து ரூபாய்க்கு விற்கிற வெங்காயம் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நம்ம எஃப் எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கமாடிட்டி ப்ரைஸ் வந்து பெரிய அளவுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே அடுத்தது ஹெட்லைன் ரிஸ்க் ஹெட்லைன் ரிஸ்க் பார்க்கும்போது யுஎஸ் கிரைசிஸ் ரெண்டாயிரத்து அந்த வருடங்களில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸில் நடந்த ஒரு கிரைசிஸை பற்றி நமக்கு தெரியும் டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கலாம் நம்ம அது ஒரு ஓர் ஓர்லைனாக பார்ப்போம் ஓர் வியூவாக பார்ப்போம் நமக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் டிபெண்டன்சி இருக்கு ஆனால் எஸ் தர் இஸ் டிபெண்டன்சி ஆனால் நம்ம முழுக்க முழுக்க அவங்கள நம்பி இல்லை அப்படிங்கிறது இப்போது அந்த டைம்லேயும் கம்பெனி லைக் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு தான் இருந்தாங்க அவங்க வந்து பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிடல இல்லைங்களா ஆனால் அந்த டைமில் வந்த நெகட்டிவ் என்விரான்மெண்ட் அதாவது நெகட்டிவான செய்திகள் எல்லாமே கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டையும் ஸ்டாஃப் ஸ்டாக் மார்க்கெட்டையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு அது ஒரு பேரிஷ் சைடாகவே இருந்துச்சு அதாவது மார்க்கெட் சரிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு இருந்தாலும் தொழில்கள் நின்றில்லை ஸோ ஒரு ஹெட்லைன் நியூஸ் அப்படிங்கிறது கூட மார்க்கெட்டை ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப பிரதிபலிக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்லைன்ஸ் ரிஸ்க் வந்து எக்கனாமி லெவலில் அதாவது இப்போ இந்தியன் எக்கானமினா இந்தியன் எக்கானமி லெவல்லையும் ரெஃப்ளெக்ட் ஆகும் செக்டார்ஸ் வைஸும் ரெஃப்ளெக்ட் ஆகும் கம்பெனிஸ் வைஸும் ரெஃப்ளெக்ட் ஆகும் இப்போ ஃபார்மா செக்டாரில் ஏதோ ஒரு க்ரைசிஸ் அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸோ ஹெட்லைன் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வே கேட்டகரிஸ் இருக்குது சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சில ரூமர்ஸால் க்ரை இப்போ ஒரு க்ரைசிஸ் வரும் சம்டைம்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கம்பெனியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி க்ரைசிஸ் ரூமர்ஸ் கிளப்பிடுவாங்க அது வைரல் ஆகிட்டு என்ன ஆகிடும்னா அந்த டைமில் அந்த கம்பெனியோட கம்பெனி கம்பெனியை பற்றி ஒரு ஹெட்லைனாக நியூஸ் ஆகி அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அந்த கம்பெனியிலருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இல் கோ டவுன் கீழே போயிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேட்டிங் ரிஸ்க் ரேட்டிங் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அதில் ஒரு முக்கியமான ரேட்டிங் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிரெடிட் ஏஜென்சி கொடுக்கக்கூடியது இந்த கிரெடிட் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி அவங்க இந்த இவங்க வந்து இவங்களுக்கு வந்து க்ரெடிட் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க லிக்விடிட்டி இந்த வால்யூம் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு க்ரெடிட் ரேட்டிங்னு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க லோ ஃபண்ட் ரைஸுங்கிறது நம்மள மாதிரி ஹோல்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வாங்குறது மட்டும் இல்லாமல் இவங்க லோன் மூலியமாகவும் அமௌண்ட் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல க்ரெடிட் ரேட்டிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கம்மி வட்டியில் லோன் கிடைக்கும் சில கிரெடிட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க கிரெடிட் ரேட்டிங்கே கம்மியாக்கிட்டு அது மூலிமா என்ன ஆகிடும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சினா அதுவும் கம்பெனியோட லாபத்தை பாதிக்கும் ஸோ ரேட்டிங் ரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஓன் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம பர்சனல் லைஃப்க்கு போவோம் இப்போ வந்து ஏன் கிரெடிட் ரேட்டிங் கம்மி அதிக வட்டிக்கு வாங்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு பர்சனல் லோன் வாங்குறோம் பர்சனல் லோன் வாங்கணும் அப்படின்னா தேர்ட்டின் டு ஃபோர்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதே ஒரு ஹவுசிங் லோன் வாங்குனீங்க அப்படின்னா எயிட் பர்சன்ட் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் இப்படி தான் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பில்டிங் ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் பில்டிங் கொலெட்ரல் இருக்குது ஒரு கேரண்டி கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி கிரெடிட் ரே க்ரெடிட் ரேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேரண்டி இருக்கும் ஸோ கம்மி வட்டிக்கு கொடுப்பாங்க ஸோ கிரெடிட் ரேட்டிங் கம்மியாகும் போது ரிஸ்க் ஜாஸ்தி அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக வட்டிக்கு வாங்குற மாதிரி ஆகிடும் ஸோ லாபம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ க்ரெடிட் கிரெடிட் ரேஜ் ஏஜென்சி வந்து இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்சலன்ஸ் ரிஸ்க் அப்சலன்ஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு அவுடேட்டட் ப்ராடக்ட் கம்பெனி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ரன் ஆகுறது அப்படிங்கிறது இல்லை இப்போது இனி மினிமே இது செட் ஆகாது மார்க்கெட்டுக்கு வெளியே வந்துடுற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சூழல் வரும்போது ஸோ அந் இவங்க வந்து கண்டிப்பாக அவுடேட்டட் ஆகுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியேறது நல்லது அந்த மாதிரி கம்பெனியில் முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா சொல்லலாம் நோக்கியா ஒரு டைமில் வேர்ல்டே ஆடி படைச்சிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி அவங்க போன இடம் தெரியல ஆஃப்டர் என்ட்ரிங் ஆஃப் ஆப்பிள் ஆப்பிள் பிராண்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ள நிறைய ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் உள்ளே வர ஆரம்பித்த உடனே நோக்கியாக காணாமல் போயிடுச்சு இல்லைங்களா லட்ஸ் கம்பேர் டாடா அண்ட் பிர்லா டாட்டா கம்பெனியும் பிர்லா கம்பெனியும் கிட்டத்தட்ட மோர் தென் சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ் இந்தியாவில் ரன் இருக்காங்க ஆனால் இவங்க டாட்டா வளர்ந்த வளர்ச்சியை வந்து இவங்களால் அடைய முடியல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தே ஆர் பிட் அவுடேட்டட் தென் டாட்டா ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிஸை பற்றி நீங்கள் போய் நிறைய படிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிடெக்ஷன் ரிஸ்க் டிடெக்ஷன் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சத்யம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாேருமே நை நியூஸில் பார்த்துருப்போம் சத்தியம் குரூப்பில் ஏதோ பெரிய ஸ்கேம் நடந்துருச்சு பெரிய ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு நிறையா பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்தியாஸ் ஒன் ஆஃப் த டாப் ஃபைவ் கம்பெனியில் இருந்த கம்பெனி அதாவது இந்தியாவில் டாப் ஃபைவ்ல இருந்தால் ஒரு ஐடி கம்பெனி அவங்க அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னா காணும் ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்தது அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து டெக் மகேந்திரா மகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ சத்தியம் கேஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அங்கே என்ன விஷயம் அப்படின்னா அங்கே உள்ள இருந்தவங்களே சில தில்மூல் பண்ணிட்டாங்க இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக விரும்பல பிகாஸ் நம்ம ஆன்லைன் வெபினாரில் இருக்கோம் நீங்கள் அதை பற்றி படிங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்னா உள்ள சில கணக்கு வழக்குகளில் சில பிரச்சனைகள் நடந்தது அதை வந்து அங்கே ஒரு ரெப்யூட்டட் ஆடி ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க ஒரு பக்காவான ஆடிட்டர்ஸ் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இருந்தாங்க ஆனால் அந்த சில குளறுபடிகளை அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அது என்ன ஆகிடுச்சின்னா வெளியே வரும்போது ரொம்ப லேட்டாக அந்த பிரச்சனைகளில் கண்டுபிடிச்சாங்க அது காலம் தாழ்த்தி வெளியே வந்ததினால அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துச்சு அந்த டைமில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா சேல் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க ஷேர்ஸை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் எல் விற்கிறத யாரும் வாங்குறதுக்கே ஆள் கிடையாது ஸோ கம்பெனி டோட்டலாக காலி ஆகிடுச்சு ஸோ அதை டெக் மகேந்திரா அதுக்கப்புறமா எல்லா பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ டிடெக்டிங் வந்து லேட்டாக ஆனதுனால ஆன பிரச்சனைகள் அது ஸோ டிடெக்ஷன் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இது வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஷேர் ஹோல்டர்ஸால் ஸோ அவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த டிடெக்ஷன் ரிஸ்க்கோட ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்டர்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு டேக்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு ரூல் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் கம்பெனி எடுத்துக்கும் ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸெக்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் விற்கிற ஆயிலில் வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே கவர்மெண்ட் அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க சடனாக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நாங்கள் அதை குறைச்சிட்டோம் டூ பர்சன்ட் ஆகுங்க அப்படின்னா ஸோ திடீர்னு சிக்ஸ் பர்சன்ட் ஆகுறோம் அந்த சேஞ்சஸ் வரும்போது இது இமிடியேட் அமெண்ட்மெண்ட்ஸ் வரும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறம்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாகும் ஸோ திஸ் இஸ் கால்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிஸ்க் கவர்மெண்ட்டோட சட்டம் ப்ளஸ் நடைமுறைகளால் நம்ம சந்திக்கிற ரிஸ்க் நெக்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளூனேஷ்ரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் அதாவது இன்ஃப்ளனேஷ்னரி இன்ஃப்ளூனேஸ்டு இன்ஃப்ளூனைஸ்டு இன்ஃப்ளேஷ்னரி அப்படின்னா சாரி கொஞ்சம் குளறு நாக்கு குளறிடுச்சு இன்ஃப்ளேஷ்னரி அப்படின்னா பணவீக்கம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி இல்லைங்களா இந்த ரிஸ்க்கு இது என்ன மாதிரியான ரிஸ்க்கு அப்படின்னா பணவீக்கம் ஜாஸ்தியாகிச்சு அப்படின்னா ஆர்பிஐ இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க வட்டி விகிதத்தை ஜாஸ்தியாகிடுவாங்க எதுக்காக அப்படின்னா லிக்விடிட்டியை குறைக்கிறதுக்காக அதாவது பணப்புழக்கம் மக்கள்கிட்ட இருக்க பணப்பு புழக்கத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிவிடுவாங்க லிக்விடிட்டியை குறைச்சிடுவாங்க ஸோ இது என்ன ஆகிடும் அப்படின்னா இன்ஃப்ளூ அந்த இன்ஃப்ளேஷனை இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்திடும் பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும் ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா பணப்பழக்கம் கம்மியாகிடுச்சு அப்படின்னா கம்பெனியோட சேல்ஸ் டவுன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களோட ப்ராஃபிட் லெஸ் ஆகும் ஸோ இது இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷனரியாக அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இது எல்லா ரிஸ்க்குமே எல்லா கம்பெனிலேயும் வருமானால் வராது ஸோ இதில் மினிமம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ரிஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கம்பெனிலையுமே அப்ளிக அப்ளிகபிள் ஆகும் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி எந்த செக்டாரில் இருக்குது இது என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் இவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ரிஸ்கில் இது எந்த கேட்டகரியில் வருது இது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் அப்படிங்கிற விஷயங்களை நிறையா நம்ம அனலைஸ் பண்ணோம் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடல் ரிஸ்க் இதுக்கு இதுக்கு முன்னாடி மாடல் ரிஸ்க் போகிறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷனரி ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இம்மிடியட் எஃபெக்டாக காட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாக் டவுன் லாங் டர்மாக இருந்தாலும் சரி ஸோ பேஸ்டான் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட் காட்டும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடல் ரிஸ்க் மாடல் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா ஒர்க்கிங் ஆன் சிமிலர் மாடல் அதே ஒரே தொழிலில் ரெண்டு பேர் பண்ணுறாங்க இது தான் மாடல் ரிஸ்க் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்டிங்கில் ஜொமேட்டோ இருந்தாங்க அடுத்து ஊபர் வந்தாங்க இல்லைங்களா ஒரே இப்போ ஜொமேட்டோ செய்கிற அதே தொழிலில் ஊபர் அதை விட கம்மி வேலைக்கு கொடுத்தா என்ன ஆகும் மக்கள் எல்லோரும் ஊபர்கிட்ட போக ஆரமிச்சிருவாங்க இல்லையா ஸோ அதுதான் இங்கே இருக்கிற கான்செப்ட் மாடலுக்கு இப்போ நீங்கள் நீங்கள் இன்னொரு முதலீடு செய்கிற ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறாங்க இல்லை ஒரு சேவை செய்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அதே விஷயத்த உங்களோட இன்னொருத்தர் கம்மி வேலைக்கு செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா எல்லோரும் அங்கே போவாங்க ஸோ இவங்களோட ப்ரா ப்ராஃபிட் குறையும் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏறும் ஸோ திஸ் இஸ் கால்டு மாடல் இருக்குது ஸோ அப்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டடாக இவங்க கம்பெனிஸ் ர மூவ் ஆகிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கேமரா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பார்க்கலாம் ஒன்ஸ் பேக் கொடாக் கேமரா இருந்தது இப்போது சேஞ்சு வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டோம் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கெனான் இவங்கெலாம் வந்ததுக்கப்புறம் அந்த கொடாக் கம்பெனியை பெருசாக காணும் இல்லைங்களா இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து எல்லா கம்பெனியும் அந்த ரிஸ்க்கு எல்லாமே அனுபவிக்கணுமா அப்படின்னா கிடையாது அந்தந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஏற்ற மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இது வரைக்கும் தான் ரிஸ்க் இதுதான் இதெல்லாம் தான் ரிஸ்க்கு ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு ப்ராட இனக்கு முதலீடு வந்து நம்ம செய்யணும் ஓகே இதை பொறுத்த வரைக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு சிறிய தவறு எந்த அளவுக்கு தாப் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம அடுத்து ஒரு டெமோ போகிறேன் இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம ஏன் இவ்வளோ ரிஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ரிஸ்க் கால்குலேட்டர் வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன் இப்போது ஓ ஒரு நூறு நூறு கோடினு எடுத்துக்குவோம் சரியா ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ வந்து நூறு கோடி புக் வேல்யூனால் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஃபிசிக்கல் அசட் அதுதான் வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் அதோட ஃபிசிக்கல் அசட்டோட மதிப்பு இப்போது இந்த கம்பெனி வந்து ஒரு குவார்ட்டருக்கு புக் வேல்யூவில் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனி அப்படின்னு எடுத்துப்போம் ஒரு குவார்ட்டர்லேயே அதாவது ஒரு காலாண்டுக்கு நாலு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பதினாறு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனி ஒரு முப்பது வருஷம் அந்த கம்பெனி அப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் அதாவது நூறுரூபா அப்படிங்கிறது பதினோராயிரத்தி எழுபத்தி ஒரு ரூபாயாக ஆயிருக்கு அதாவது நூறு கோடிங்கும் போது அது வந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு கோடியாக மாறியிருக்கும் ஓகே இப்போது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பார்த்தோம் இல்லைங்களா அதில் ஏதோ ஒரு ரிஸ்க்கால் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்து இந்த பதினாறு பெர்சன்ட் ரிட்டர்ன் வருஷம் அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சி சதவீதம் விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம் அப்போ இருபத்தஞ்சி சதவீதம்னா விழுந்துருச்சுன்னா பேலன்ஸ் எழுபத்தஞ்சி சதவீதம் அதாவது பன்னெண்டு சதவீதம் வருஷத்துக்கு அதே புக் வேல்யூ உள்ள கம்பெனி இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருபத்தஞ்சி சதவீதம்ன்றது ஒரு சாதாரணமாக தெரியலாம் இல்லைங்களா விழுந்துது அப்படிங்கும்போது அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அதே புக் வேல்யூ உள்ள கம்பெனி அதே முப்பது வருஷம் ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கால் நடந்த சின்ன வேரியேஷன்னால் ரிட்டர்ன்ஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள் ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம உணரணும்